ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போது கரையை கடக்க போகிற நிவர் புயலை பற்றி அரசு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நிவர் புயலோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த புயல்களை விட இந்த நிவர் புயல் ரொம்பவே வலுவடைந்து காணப்படுது வர்தா புயல் மற்றும் கஜா புயல் இந்த ரெண்டு புயல்கள் தான் ரொம்பவே வலுவான புயல்களாக இதுவரையும் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த நிவர் புயல் இந்த ரெண்டு புயல்களையும் விட ரொம்ப பெரியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கரையை கடக்கும் போது இந்த புயலோட வேகம் ரொம்பவே அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நிவர் புயல் கரையை சீக்கிரமாக கடந்து போனால் நல்லது ஆனால் திடீர்னு திசை மாற்றம் அடைஞ்சிச்சின்னா ரொம்பவே மோசமாயிடும் குறிப்பிட்ட மாவட்டங்களை விட குறிப்பிடாத மாவட்டங்களையும் சேர்த்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அலர்ட்டாக இருந்துக்கிறோமாறு தமிழக அரசு எச்சரிச்சிருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும்தான் இந்த புயல் தாக்கும் இந்த மாவட்டங்களில் இந்த புயலோட பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கரையை கடக்கும் போது திடீர்னு திசை மாற்றம் அடைஞ்சிச்சுனா குறிப்பிடாத மாவட்டங்களையும் சேர்த்து தாக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அந்த மாவட்டங்களில் பலமான காற்று வீசக்கூட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் எல்லா பேரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லியிருக்காங்க தமிழக அரசு கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விட்டுருக்காங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் காரைக்கால் சென்னை புதுச்சேரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இப்போ எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இந்த புயல் டெல்டா பகுதிகளை அதிகமாகவே தாக்குது அது மட்டும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ளே செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க ஏன்னா புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இப்போ அந்த புயலால் கடல் கொந்தளி போட காணப்படுது கடல் சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பலத்தை காத்து வீசுறதுனால பல மரங்கள் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மரங்களை வெட்டி அகற்ற பணிகளுக்கு ஆட்களை இப்போவே தயார் பண்ணி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏரிகள் அணைகள் குளங்கள் எல்லாத்திலயுமே நீரோட கொள்ளளவ செக் பண்ணும்படி சொல்லியிருக்காங்க இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விடும்படி சொல்லிருக்காங்க ஏன்னா திடீர்னு மழை அதிகமாக பெஞ்சா கண்டிப்பா ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நிரம்பிட்டா அணைகள் உடைய செய்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டா முன்னேற்பாடோட நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த புயலோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா வளிமண்டலத்துல ஏற்பட்ட இந்த மேலடுக்கு சுழற்சி இப்போ தீவிரமான புயலா மாறி இந்த நிவர் புயலோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தால இப்போ தமிழகத்துல பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதனால எல்லா மக்களும் வீட்டுக்குள்ளே இருக்கும்படி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவையான பொருட்களை இப்போ முன்னேற்பாடுகளோட எடுத்து வச்சுக்கும்படி சொல்லியிருக்காங்க மழை எப்போ அதிகமாகும் எப்போ குறையும் சொல்ல முடியாது நிவர் புயல் எப்போ கரையை கடந்து போகும்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப அதிகமாக பலமான காற்று வீசக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க இந்த நிலைமையில் தமிழக அரசு இப்போ பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மீட்பு பணித்துறையினரை ஒரு பாதுகாப்பான இடத்துலையும் தங்க வச்சிருக்காங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனே மீட்பு பணியிறன அனுப்பி உடனே அந்த இடத்த சரி செய்யும்படி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க அரசாங்கம் போக்குவரத்துகளையும் ரயில் போக்குவரத்துகளையும் ரத்து பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் எல்லா இந்த நிவர் புயலோட தீவிரம் குறையும் வரையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விட்டுருக்காங்க முக்கியமா இந்த நிவர் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் பகுதியை கடந்து போகும் அப்படின்ற காரணத்தினால புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி தான் இந்த புயலும் போகும் அதனால புதுச்சேரி ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டும் விடப்பட்டிருக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாப்பேரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்படி தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்